Sama. Osama! Got a possible jackpot. Realize what you just did? I can report to the American people and to the world. The United States has conducted an operation that killed Osama bin Laden. நல்ல வேளை சுட்டுட்டானுங்க. இவனை மட்டும் சுடாம இந்த கேஸை நடத்தியிருந்தா, அதுவும் நம்ம ஊர்ல. அரசு தரப்பு வக்கீல் இன்னும் வரலையா? அரசு தரப்பு வக்கீல் இன்னும் வராததுனால இந்த கேஸ் ஒரு ஒரு வருஷம் ஒத்தி வச்சு என் கட்சிக்காரருக்கு ஜாமீன் குத்துருங்க யுவர் ஹானர். நிறுத்துவா ஜெயந்தி, உங்களுக்கு ஜாமீன் ஜெயந்தின்னு கரெக்டா தான் பேர் வச்சிருந்தான். எதுக்கு எடுத்தாலும் ஜாமீன் கேட்கிறேன். இந்த தோத்தாத்திரி இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. குட் மார்னிங் யுவர் ஹானர். அந்த சண்டாள மன்னர் சாதாரண தப்பா அமெரிக்கால ரெண்டு பில்டிங் விட்டு இடிச்சிருக்கா யுவர் ஹானர்? நிறுத்துங்க தோத்தாத்திரி, சும்மா பில்டிங் இடிச்சா பில்டிங் இடிச்சா சொல்றீங்க? என் கட்சிக்காரர் தான் அடிச்சாருங்கிறதுக்கு என்ன சாட்சி? அதான் டிவில காமிச்சால பில்டிங் இடிச்சது தான காமிச்சாங்க. என் கட்சிக்காரர் தான் அடிச்சாரு காமிச்சாங்களா? காமிக்கல. ஏனா என் கட்சிக்காரருக்கு ஃப்ளைட்டே ஓட்ட தெரியாது. நோட்டீஸ் பாயிண்ட் வரோட. எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட் வரானர். அதே தான் நானும் சொல்றேன். அவளுக்கு ஓட்ட தெரியாம தான் அங்க போய் எடுத்திருக்கார். ஓட்ட தெரிஞ்சிருந்தா மேலன்னா ஓட்டிட்டு போயிருப்பார். நோட் திஸ் பாயிண்ட் ஆல்சோ யுவர் ஹானர். ஓட் பண்றதெல்லாம் இருக்கட்டும், லா நீட்ஸ் விட்னஸ். நேரில் பார்த்த சாட்சி ஏதாச்சும் இருக்கா? இருக்கு யுவர் ஹானர். குற்றவாளி ஓட்டிட்டு போன ஃப்ளைட்டுக்கு முன்னாடி போன ஃப்ளைட்டோட பைலட் மிஸ்டர் பங்கஜ். பைலட் பங்கஜ், பைலட் பங்கஜ், பைலட் பங்கஜ். மிஸ்டர் பங்கஜ், இவர் தான் அந்த பில்டிங்கை இடிச்சாருன்னு உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியுமா? அப்சல்யூட்லி யுவர் ஹானர். சம்பவம் நடந்த அன்னைக்கு இதன்படி சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த ரூட்ல ஒரு டிக்கெட் கூட விக்கல. ஆளே இல்லாத காலி ஃப்ளைட்டை நீங்க மட்டும் ஏன் தனியா ஓட்டிட்டு போனீங்க? I was practicing. என்னது பிராக்டிஸா? மிஸ்டர் பங்கஜ், போலீஸ் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் போய் சொல்லக்கூடாது. அப்போ அந்த ஜட்ஜ் கிட்ட சொல்லலாமா? மிஸ்டர் பங்கஜ், நீங்க இந்த கோர்ட் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அவர் உங்களை அவமானப்படுத்தி நிக்கிறாரு யுவர் ஹானர். ஆளே இல்லாத ஃப்ளைட்டை பிராக்டிஸ் ஓட்டிட்டு போன சொல்றாரு, என் கட்சிக்காரர் ரியர் வியூ மிரர்ல பார்த்தேன் சொல்றாரு. இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்கு? என்ன சொல்ல வரீங்க ஜெயந்தி? கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் சொல்லிருக்காங்க. கண்ணால பாக்குறதே போயினா அந்த ஆள் பின்னால பாத்துக்கிறாரு. இதெல்லாம் எப்படி சாட்சியை ஏத்துக்க முடியும்? அக்ரீ ஜாமீன் ஜெயந்தி. கோர்ட் இந்த சாட்சியை நிராகரிக்கிறது. மிஸ்டர் பங்கஜ், யூ மே கோ. அப்புறம் என்ன யுவர் ஹானர்? அதான் சாட்சி செல்லாதுன்னு தெரிஞ்சு போச்சே, அப்படியே ஒரு ஜாமீன். ஜாமீன்? தேங்க் யூ யுவர் ஹானர். யோ வாய போலாம். அம்மா ஜாமீன், உன் பேரை கூப்பிட்டம்மா. என்னோட ரொம்ப ரோதனையா போயிருச்சு. என்ன மிஸ்டர் தோத்தா, த்ரீ த்ரீ கேசஸ்ல தோத்தா, தொழிலையே மாத்தின்றதா சொன்னே, மறந்து போயிடலையே? ஞாபகம் இருக்கு யுவர் ஹானர். என்னோட அடுத்த சாட்சி தோ நிக்கிறாதே, அவனோட மத சாட்சி. சீக்கிரமா பேசு, டைம் ஆச்சு. சம்திங் பெக்யூலியர் அபவுட் யூ. அமெரிக்காவில் ரெண்டு பில்டிங் விட்டு இடிச்சிருக்கேள், பாகிஸ்தானில் கைதாயிருக்கேள், ஆனால் கேஸ் போட்டு கும்பகோணத்தில் நடக்கிறது. ஒய் கும்பகோணம்? கம் ஆன் டெல் மீ ஒய் ஒய் ஒய். ஏனா என் சொந்த ஊர் கும்பகோணம். கும்பகோணம், 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 கும்பகோணம, கும்பகோணம். அப்புறம் ஏன் பாகிஸ்தான் போனேன்? தோ அதுதான் காரணம். வெத்தல டப்பாவா? எஸ். எங்கள் அம்மாவுக்கு சாப்பிட்டதும் வெத்தலை போடுற பழக்கம் உண்டு.
அன்னைக்குன்னு பார்த்து வெத்தலைக்கு பார்க்கல. இதுல கோவம் அடைஞ்ச எங்க அம்மா, பாக்கோட வா இல்லாட்டி என்ன பார்க்க வராதடா சுண்ணாம்புன்னு சொல்லிட்டாங்க. கடைக்கு போய் கேட்டேளா? அங்கதான் பாருங்க ஐயரே, விதி என் வாழ்க்கையில விளையாடிடுச்சு. அந்த கடைக்காரரோ தெலுங்கு, அவர் என்ன பார்த்து பாகிஸ்தானு பாகிஸ்தானுன்னு சொன்னாரு. அவர் என்ன பாகிஸ்தானுக்கு தான் போக சொன்னாருன்னு நம்பி நான் பாகிஸ்தானுக்கே போயிட்டேன். அதாவது தாங்கள் கூறுவதை பார்த்தால், ஒரு பாக்கு விஷயத்தில் நடந்த வாக்குவாதம் காரணமாக போக்க தெரியாமல் பாகிஸ்தான் சென்று அங்கு நடந்த ஒரு சில ரொம்ப நிதானமா இஸ்து இஸ்து பேசினு கோர்ட்டின் நேரத்தை வீணடிக்கிறார். கொஞ்சம் இனாம் கேளுங்க. நாபா ஒண்ணு கூட போக விடாம புடியா. என்ன யோரானர், பாத்ரூம் போனா ஃப்ளஷ் பண்ற பழக்கம் இல்லையா? நோட் திஸ் பாயிண்ட் யோரானர். நோட் பண்ற பாயிண்ட் ஐயா இது? இதுக்கு மேல நோட் பண்ணனா நீ புதுசா நோட் புக் வாங்கி கொடுத்தா தான் உண்டு. யோ நீ கூண்டுல போயா. ஜாமீன், உன் கட்சிக்காரன் இடிக்கலங்கிறதுக்கு ஏதாவது சாட்சி வச்சிருக்கியா? அது வந்து அடச்சி நிறுத்து. ஆமா யுவர் ஆனர், நான் தான் அடிச்சேன். இப்ப என்னங்கறீங்க? அவசரப்படாத ஓசாமா, இப்படியாவது ஜாமீன் வாங்கிடலாம். நிறுத்து, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஃபேனோடல ஜாமீன் குடு, பல்பெரியில ஜாமீன் குடுன்னு சில்லறத்தனமா பேசிட்டு இருக்க. டேய், யாராவது பக்கத்துல வந்தீங்க பாம் போட்டுருவேன். இந்த ரிமோட் அமைக்கிறேன்னா அவ்வளவுதான், கோட்டை சுத்தி இருக்கிற 50 கிலோமீட்டருக்கு எல்லாரும் காலி. அப்பா நத்திங் டு வரி யுவர் ஆனர், கோட்டை சுத்தி தான் காலி ஆகுமா? கோட்டுக்கு ஒன்றும் ஆகாதே. என்ன கிண்டலா, இந்த பட்டன் அமைக்கணும்னா எல்லாரும் அவுட்டு. என்னடா பெருசா பூச்சாட்டி காமிக்கிற? யுவர் ஆனர், திஸ் இஸ் நத்திங் எல்ஸ் பட் அ டிவி ரிமோட். இதுல இருக்கிற பச்சை பட்டன் அமைக்கிறா என்ன ஆகும் தெரியுமா? வெடிக்கும். வெடிக்கிறதா இல்ல விஜய் டிவி வருதான்னு பாப்போம். குற்றவாளியே தன் வாயால் குற்றத்தை ஒப்புக்கொண்டதனால் இந்த வழக்கின் தீர்ப்பை 2 நாள் ஒத்தி வைக்கிறேன். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, நான் இன்னைக்கு நைட்டு குடும்பத்தோட ஊட்டிக்கு போகிறேன். வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகும். என்ன ஜாமீன், டியூட்டி பார்க்குற நேரத்தில் ஊட்டி பார்க்குறேன்னு சொல்கிறீங்க? சரி, ஜாமீன் ஊரில் இல்லாத காரணத்தால் இந்த வழக்கை 1-6 மாதம் ஒத்தி வைக்கிறேன். ஆனால் அவளே 1 மாதம் தானே போகிறேன்னு சொன்னா? அதுக்கப்புறம் நான் போகிறேன்டா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? திஸ் கேஸ் இஸ் அர்ஜன்ட். நீதிமன்றத்தில் திடீர் என்று கரண்ட் போனதால் குபீர் என்று வழக்கு ஒத்திவைப்பு. இன்று ரிட்டையர் ஆன சச்சின் டெண்டுல்கருக்காக சட்டையர் என்று வழக்கு தள்ளி வைக்கப்பட்டது. கோர்ட் இஸ் வழக்கு ஒத்திவைப்பு. கோர்ட் டேட் போஸ்ட் ஜட்ஜ்மென்ட் ரிசர்வ். ஆர்டர் ஆர்டர். ஒரு வழியாக ஒசாமா கேஸ்ல இன்னைக்கு தீர்ப்பு. பில்டிங் அடிச்ச ஒசாமாவுக்கு இன்னும் 4 நாள்ல தூக்கு. யுவர் ஆனர், இன்னும் 4 நிமிஷத்துல அவனே செத்துருவான். யுவர் ஆனர், ஐ டோன்ட் கேர், செத்தாலும் தூக்குல போடணும். யுவர் ஆனர், செத்தா தூக்கிட்டு தானே போவா, தூக்குல போட சொல்றல. சட்டம் ஒரு இருட்டு